இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நிமிஷம் நிச்சயமா நம்ம சந்தோஷமா கொண்டாட வேண்டிய தருணம். என்ன அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்திய தேசமே வந்துட்டு இன்னைக்கு ஒரு இரண்டு நாளாகவும் சோகமான துயரமான நிலையில இருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அபிநந்தன் அப்படின்னு சொல்லி. இந்த அபிநந்தன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தான் எல்லைக்குள்ள அவங்களோட விமானங்களை விரட்டி அடிக்கிறதுக்காக போகும்போது அவரோட விமானம் தகர்க்கப்பட்டு அங்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இருந்தாரு. அவரை போர்க்கெதிரே பிடிச்சு வச்சிருந்தாங்க பாகிஸ்தான். இப்போ இந்த நிமிஷம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் அவரை விடுவிச்சு வாகா எல்லையில இந்தியா கிட்ட அவரை ஒப்படைச்சிருச்சு. ஏற்கனவே இதை பத்தி பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம், மேற்கோள் கட்டியிருந்தோம், 1999 கார்கில் போறப்போவும் இதே மாதிரி நச்சிகேதா அப்படின்ற ஒரு வீரன் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள பிடிபட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல விடுவிக்கப்பட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மேற்கோள் காட்டின மாதிரி இப்போ அபிநந்தனும் விடுவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணத்தை நம்ம கொண்டாடுவோம். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். நன்றி. எல்லாருக்கும் சந்தோஷமான இந்த நிகழ்வை ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.